வணக்கம். இப்போ நம்ம வந்து மசாலா மீன் வறுவல் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாதாரணமாக மிளகா பொடி உப்பு போட்டு வறுப்போம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இப்போ இதை வந்து நம்ம கலந்துக்குவோம். இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பசைஞ்சு அது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பசைஞ்சு இப்போ வந்து இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் எடுப்போம். இப்போ வந்து இதை நல்லா போட்டு இந்த சாந்தை இதில் பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இப்போ இதை வறுக்கணும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகா பொடி உப்பு போட்டு இப்போ நல்லா இதை வந்து நம்ம பரட்டி வச்சுக்கணும். இப்போ இதை பரட்டி வச்சுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம். ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வறுக்கணும். இப்போ வந்து தோசைக்கல்லில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ இந்த ஊற வச்ச மீனை எடுத்து இல்லை வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாதாரணமாக மிளகா பொடி உப்பு போட்டு வறுக்குது. இதில் இதில் இஞ்சி பூண்டு கிராம்பு ஒன்று ஒரே ஒரு துண்டு கிராம்பு பெருஞ்சீரகம் இவ்வளவும் போட்டிருக்கோம். அதனால் மீன் வந்து வறுக்கும் போதே நமக்கு வந்து நல்லா கறி வறுக்கிற ஸ்மெல் மாரி வரும் வாசனையாக. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நல்லா வாசனை வருது. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா மிளகா பொடி கட்டணிட்டு இப்போ இதை திருப்பி விடணும். நல்லா பச்சி வாசனை வருது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யணும். இப்போ நல்லா வந்து நடுவில் எப்பவுமே மீன் வந்து நடுவில் கருமை தான் ஃபஸ்ட்டு வருது. சைடில் இருக்கிற மீன்லாம் பொறுமையாக தான் வேணும், ஏன்னா தீயை அந்த பக்கம் தானே நல்லா வருது. அது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மசாலா மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். மீன் சாப்பிடாத பிள்ளைங்களாம் கூட இந்த மீனை வந்து நல்லா வாசனையாக இருக்குதுன்னு இதுமாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம்.